வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கரண்ட அஃபேர்ஸின் வணக்கங்கள். நான் வந்து கேசி ஆனந்த் பேசிகிட்ருக்கேன். நிச்சயமாக எனக்கு ஒரு அரசு வேலை வேணும். ஸோ நான் சின்சியராக படிச்சிட்ருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிட்ருக்கேன், ஆனால் என்னால் கிடைக்க முடியல அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு ஈஸியான வாய்ப்பு தாங்க. என்ன அப்படின்னா, லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மாதம் நம்ம மாண்புமிகு சிஎம் அவர்களால் பேப்பர் கட்டிங்ஸ் பேப்பரில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு 4017 வேக்கன்ட் வரப்போகுது, ஸோ அதுக்கு வந்து ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சர்வே ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அது நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம வீடியோலாம் போட்டோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேஜ் ஒரு ரெண்டு டெஸ்ட் பேஜ் போட்டோம். கிட்டத்தட்ட அது முடிகிற ஸ்டேஜ்லேயே இருக்குது, ஆனால் இன்னமும் கால் ஃபேர் வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் கொரோனா பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக தீவிரமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஃபிப்ரவரி எண்டுலேருந்து போயிட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ ஆனால் வர வேண்டியது வரவில்லை. கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதமே அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வரும் கண்டிப்பாக, ஏன்னா அந்த வேக்கண்ட்டு சும்மா தான் இருக்குது, அந்த வேக்கண்ட்டை போட்டு தான் ஆகணும், வேறு வழியில் நிரப்பவும் முடியாது சரிங்களா. எம்ப்ளாய்மெண்ட் மூலமாகவும் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த தேர்வு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 2015 நடந்துச்சு, 17 ஆர்டர் போட்டாங்க. அப்போ வந்து குவாலிஃபிகேஷன் 6th to 10th வரைக்கும் சயின்ஸ் 100 லெசன் படிக்கணும். அப்புறம் ஜிகே 30 கொஸ்டின், மொத்தம் 150 கொஸ்டினில் 120 கொஸ்டின் 6th to 10th இருக்க சயின்ஸ் 100 பாடத்தில் வந்து கேட்பாங்க. அப்புறம் மிச்சம் இருக்க 30 கொஸ்டின் சோசியலேருந்து கேட்பாங்க சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து 6th to 10th இருக்க சயின்ஸில் 100 பாடம் தான் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு TNPSCலாம் படிச்சுனா இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படித்து முடிச்சலாம். நான் ஜென்ரல் சயின்ஸ் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சாலும் இதிலேருந்து படித்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேருக்கு மேலே எனக்கு கால் பண்ணிவிட்டு என்ன கேட்குறேன்னா, சார் எக்ஸாம் எப்போ வரும், லேபர்ஷன் எக்ஸாம் எப்போ வரும், எப்போ கேட்டுருக்காங்க. நானும் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் வரும் வரும் வரும்னு. ஸோ ஆனால் வரும், ஆனால் எப்போ கரோனா முடிஞ்சு தான் வரும், ஏன்னா அந்த வேக்கண்ட் இருக்க தான் செய்யுது, அதை போட தான் முடியும் இல்லைங்களா. ஸோ ஒரு ஆகஸ்ட்டில் வரலாம், எக்ஸாம் வரலாம். நீங்கள் படித்து முடிச்சு ரெடியாக ஒன்றுமே இல்லை, வரும் வரும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார் வரும் வரும்னு கேட்பீங்க. நாளைக்கு காலையில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, உங்களால் 6th to 10th சயின்ஸ் படிக்க முடியுமா, படித்து முடிச்சுட்டு உடனே ரெடியாக முடியுமான்னு நீங்கள் கேட்டுக்கோங்க சரிங்களா. கேட்குற எல்லாருமே படித்து முடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு படிச்சு முடியல உங்களுடைய கொஸ்டின் பண்ணிட்டு என்ன கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நாளைக்கு கால கால் ஃபேர் வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இல்லைன்னு தெரியுங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 6th to 10th 100 லெசன் சயின்ஸ் படித்து முடிச்சுட்டு ரெடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், பயம் இல்லாமல் நீங்கள் எழுதுங்க. அதேமாரி வந்து இந்த எக்ஸாம் ஜாயின் பண்ணுறவங்க, சார் ஜாயின் பண்ணிட்டா இன்னும் வரல வரல அப்படின்னு கேட்டால் நான் மட்டும் என்ன சொல்லுவேன், என்னென்ன வந்து 10th எக்ஸாம் வச்சு முடிக்கல இல்லையா. ஸோ அதை அவங்க முடிச்சாகணும், அது முடிச்சது அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு இல்லையா. ஸோ அவங்க தான் இது ரிலீஸ் பண்ணணும், அவங்களுக்கு எந்த வேலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நம்புவோம், கால் ஃபேர் வருவோம், படிச்சுட்டு ரெடியாக இருப்போம். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துடுச்சுன்னா அடிச்சுட்டு போயிடும். கிட்டத்தட்ட 4100 வேக்கண்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, குறைஞ்சபட்சம் 120 வேக்கண்ட் மேலே தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் காமராஜ் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, 2A யூனிஃபார்ம் சர்வீஸில் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், ஃபாரஸ்ட் கார்டு, லேப் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுக்கும் ஸ்கூல் புத்தக அடிப்படையில் 12வது, 10வது, 7வது, 8வது, அப்புறமா 9வதுக்கு ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு குவஷன் பேப்பர் அடிப்பில் டெஸ்ட் செஞ்சுட்டு இருக்கு. ஸோ நம்ம லேப் அசிஸ்டன்ட் டெஸ்ட்டுக்கே பார்த்தலாம் சரிங்களா. லேப் அசிஸ்டன்ட் டெஸ்ட் 2020 இல்லைங்களா. ஃபஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நாளைக்கு 8ஆம் தேதி மே ஸ்டார்ட் ஆகுது. என்ன டெஸ்ட் அப்படின்னா, 9th சயின்ஸ் ஃபுல் புக் தான் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. ஓல்டு புக் அது மீன் எந்த புக்கு வேணாம், டேர்ம் புக் வேணாம், ஃபுல் புக் ஃபாலோ பண்ணுங்கள். லெசன் 1, 2 ஒரு நாள் கேப்பு, அடுத்த நாள் லெசன் 3, 4 ஒரு நாள் கேப்பு, அடுத்த நாள் லெசன் 5, 6 ஒரு நாள் கேப்பு, அடுத்த லெசன் 7, 8 ஒரு நாள் கேப்பு, லெசன் 9, 10 ஸோ இப்படியே வந்து ரெண்டு ரெண்டு லெசனாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24ஆம் தேதி வரைக்கும் போதுங்க. 30ஆம் தேதி வரைக்கும் 9th சயின்ஸ் முடிஞ்சிச்சு சரியா. அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆகுனா, 10th சயின்ஸ் இருக்கு 22 லெசன் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. 10th சயின்ஸில் இருக்க 22 லெசன் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, 8th செகண்ட் டேர்ம், 3rd டேர்ம், அப்புறம் 1st டேர்ம், 7th செகண்ட் டேர்ம், 3rd டேம், அப்புறம் 1st டேம், 6th அதே மாதிரி 3 டேர்ம் நடக்கும். 6th 100 லெசன் இருக்குமா. அப்புறம் என்ன நடக்குன்னா, 6th 10th வரைக்கும் இருக்க சோசியல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு முக்கியமான டாபிக் 30 கொஸ்டினுக்கு எதெல்லாம் தேவையோ அதுக்கு எதாவது இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து எல்லா டெஸ்ட்டுமே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அடிப்படையில் தான் நடக்கும் சரிங்களா. நான் போச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்குறேன் அப்படின்னா, 4 ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் 4 ஏதாவது சொல்லுவீங்க. இதுவே ஃபில் இந்த கேட்டால் தெரிஞ்சா சொல்லுவீங்க, எல்லாம் தெரிய மாட்டீங்க. ஃபில் அதுக்கு ஆப்ஷன் சொல்லும்போதுனா குழப்பம் வந்து தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மாற்றி மாதிரி சொல்லுவீங்க. இதே ஃபில் இந்த பிளாக் கொடுத்தோன்னா ஒரு 50 கொஸ்டின் டெஸ்ட்டுக்கு வைக்கிற அப்படின்னா ஃபில் இந்த பிளாங்க்ஸ் தான், ஒரு 30 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் மிச்சம் 20 கொஸ்டின் தெரியாமல் போயிடும். 30 கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருக்கும், 20 கொஸ்டின் தெரியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு அசிங்கம் இருக்கு, அந்த கொஸ்டின் மாதிரி தெரியல அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ அந்த கொஸ்டினை பார்த்தாலும் ஐயோ நம்ம இந்த கொஸ்டினுக்கு தப்பு பண்ணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகும். ஸோ அதுக்கு தான் வந்து உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். படிக்கும்போது ஃபஸ்ட்டு புக் பேக் படிக்கிறீங்க, அப்புறம் பாக்ஸ் கொஸ்டின் படிக்கிறீங்க, அப்புறம் வந்து லெசனுக்குள்ள கொஸ்டின் படிக்கிறீங்க. நம்ம டெஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ஒரு லெசன் இருக்குது, ஒரு 50 பாயிண்ட் இருக்குன்னா 50 பாயிண்ட் கொஸ்டினாக மாற்றிடுவோம் அவ்வளோதான் சரிங்களா. அந்த மாதிரி தான் பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு புக் பேக், அப்புறம் வந்து நம்ம டெஸ்ட் கொஸ்டின் படித்தா போதும், இந்த அதில் படித்தா போதும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து
நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணிடுவோம். 8 மணிக்கு கொஷின் பேப்பர் வரும், உடனே ஆன்சர் வந்துடும். நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மார்க் வந்து அப்டேட் பண்ணுவோம். மற்ற எல்லாருமே அதே மாதிரி அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி சப்போஸ் என்னால் அந்த டைம் எழுத முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு முடிகிற டைமில் எழுதி முடிச்சு என்ன பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க. சரி, நீங்கள் ஆன்சருக்கு எனக்கு செய்யணும் அவசியம் இல்லை, மார்க் மட்டும் குரூப்பில் போட்டால் போதும். ஒவ்வொரு கொஷின் பேப்பர், ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் ஒவ்வொரு ஆன்சருக்கே கொடுத்துரும். சரி, உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கே வந்துடும். வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடும். இந்த டெஸ்ட் பேப்பர் ஜாயின் விருப்பம் இருக்கவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் எப்படி பே பண்ணணும்னு சொல்கிறேன். பே பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா, பே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் வரும். புக் பேக் பிடிஎஃப் எல்லாத்தையும் கொடுத்துரும். டெஸ்ட் டைம் ஈவினிங் 8 மணிக்கு, ஒரு நாள் விட்டு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, யாராக இருக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதுசாக படிக்க வரவங்க இல்லையா, நியூ ஆஸ்பிரண்ட்ஸ், அப்புறம் ஹோம் மேக்கர்ஸ், வீட்டிலேருந்தே படிக்கிறவங்க, பார்ட் டைம் ஃபுல் டைம், சரிங்களா, ஹோம் மேக்கர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நாள் விட்டு டெஸ்ட்டுன்றதால் உங்களால் முடிஞ்ச டைமிக்கு காலைல ஒரு லெசன் சாயந்தரம் படிச்சுனா அடுத்த டெஸ்ட் எடுக்கலாம். இப்படி தான் ஃபீஸ் வந்து நீங்கள் 410 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சார், சப்போஸ் எனக்கு 11th 12th வேணும்னா, ஃபஸ்ட் நம்பர் 6 and 10th முடிப்போம். அப்புறமா 11th 12th நான் சொல்கிறேன், டெஸ்ட் கொஸ்டின் எடுத்து முடிச்சுட்டு சொல்கிறேன். சம் அமௌண்ட் ஒரு 200 or 300 பே பண்ணுங்க. அதில் வந்து 80 லெசன் இருக்குங்க, ஸோ சும்மா கிடையாது. 80 லெசன் கொஸ்டின் இருக்கிறது, 80 லெசன் கொஸ்டினுக்கு 80 நாள் தேவைப்படும். நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பேல பே பண்ணுற மாதிரி இருக்கும். சார், நெட் பேங்கிங் இருக்குது, நான் டீட்டெயில்ஸ் தரேன், வாங்கிக்கோங்க. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்க. டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா, இந்த நம்பரும் கால் பண்ணி கேளுங்க. இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்படி தான் ஜாயின் பண்ணணும் இந்த மெத்தட் தான். சரிங்களா, வெற்றி ஒன்றை மற்றும் குறிக்கோளாக கொள்ளாமல் தோழில் வந்து கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்க. சரிங்களா, ஸோ வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், இப்படி தாங்க இருக்கும். ஒவ்வொரு லெசன் முடிந்த 10th சோசியல் வால்யூம் உள்ள லெசன், 5th லெசன் இது வந்து சோசியல் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபில் இந்த பிளாங்க் சைடில் இருக்கும். சில கொஸ்டின் வந்து நம்ம பாயிண்ட்டாக, சில பாயிண்ட்ஸை கொஸ்டினை மேக் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக நாங்கள் வந்து அந்த 9th பாயிண்ட் பாருங்களா, அப்படியே டேரெக்டாக நாங்கள் பாயிண்ட்டாகவே கொடுத்துருவோம். ஸோ அப்படி ரீசன் மேக்ஸிமம் எந்த பாயிண்ட்டும் நாங்கள் விட மாட்டோம். சொல்லலாம், இப்படி தான் இருக்கும். இது வந்து 2 லெசன்கான கொஸ்டின் பேப்பர், கிட்டத்தட்ட 12 பேஜ் இருக்குது. நீங்கள் அப்படியே இது என்ன பண்ணலாம், நாங்கள் வாட்ஸ்அப் கொடுத்துருமா, ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மட்டும் படிக்க ஆரம்பிச்சுனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம யூடியூப்பில் யாருமே லெசன் வைஸ் டெஸ்ட் நடத்துகிறதே இல்லை, இந்த ஃபீஸில் நடத்துகிறதே இல்லை. ஸோ நான் மைண்ட் வச்சுக்கோங்க. இது வந்து குரூப் 2க்கான டெஸ்ட் ஷெடியூலுங்க. சரிங்களா, ஸோ இது குரூப் 2 வேணுன்றவங்க இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும், 402. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த வீடியோ பிடிச்சதும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது குயரிஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.